கொரோனா இரண்டாவது அலையையும் முறியடித்து வெற்றி பெறுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக உறுதியளித்துள்ளார். வதந்திகளை புறந்தள்ளி தகுதியுடைய பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்றின் முதல் அலையை நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கை அதிகரித்திருந்த சூழலில் தற்போது இரண்டாவது அலை சூறாவளியாக பரவி நாட்டையே உலுக்கிவிட்டிருப்பதாக கூறினார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள சங்கடங்களை எதிர்கொள்ள மருத்துவத்துறை, தடுப்பூசி தயாரிப்பாளர்கள், ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்கள் என பல்துறை வல்லுநர்களுடன் தாம் ஆலோசனை நடத்தி அவர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளித்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் மாநில அரசுகளும் தங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் முழுவீச்சில் முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மும்பையைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் சஷாங்க் ஜோஷியுடன் கொரோனா சிகிச்சை மற்றும் அத்துடன் தொடர்புடைய ஆய்வு குறித்த அனுபவங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய மருத்துவர் ஜோஷி, கொரோனாவின் இரண்டாவது அலை விரைவாக பரவி வரும் அதேவேளையில் மீட்சி விகிதம் அதிகம் என்றும் இறப்பு விகிதம் குறைவு என்றும் தெரிவித்தார். எனவே இரண்டாவது அலை கொரோனா தாக்கம் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் மருத்துவர் ஜோஷி குறிப்பிட்டதை பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். குடும்ப மருத்துவரோ அருகிலுள்ள மருத்துவர்களையோ தொலைபேசியில் அழைத்து ஆலோசனை பெறுமாறு கேட்டுக் கொண்டார். நண்பர்களே, கடந்த நாட்களில் இந்த சங்கடத்தை எதிர்கொள்ள வேண்டி பல்துறை வல்லுநர்களோடு நான் நீண்ட விவாதங்களை மேற்கொண்டேன். நமது மருந்தியல் துறையை சார்ந்தவர்களாகட்டும், தடுப்பூசி தயாரிப்பாளர்களாகட்டும், ஆக்சிஜன் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்போராகட்டும், மருத்துவத்துறை வல்லுநர்கள் என அனைவரும் தங்களுடைய ஆலோசனைகளை அரசுக்கு அளித்தார்கள். இந்த வேளையில் நாம் இந்த போராட்டத்தில் வெல்வதற்கு வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் ஆலோசனைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். மாநில அரசுகளின் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்ல இந்திய அரசு முழு சக்தியோடு முனைந்திருக்கிறது. மாநில அரசுகளும் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் முழுவீச்சில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எத்தனையோ நோயாளிகளுக்கு சேவை மனப்பான்மையுடன் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் அரும்பணி ஆற்றி வருவதை பிரதமர் பாராட்டினார். இந்த சேவை உணர்வுதான் சமூகத்தின் மிகப்பெரிய பலம் என்பதை கருத்தில் கொண்டு ராய்ப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் செவிலியர் பாவனா துருவை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைத்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அப்போது பேசிய செவிலியர் பாவனா, தனது வீட்டில் உள்ளவர்கள் தனது பணி குறித்து பயந்த நிலையை விட கொரோனா நோயாளிகள் அதிக அளவு அச்சமடைந்திருந்ததை நேரில் பார்த்து அறிந்ததாக குறிப்பிட்டார். அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடித்தால் இந்த நோயை கடந்து போய்விடலாம் என்பதை நோயாளிகளுக்கு புரிய வைத்ததாகவும் பிரதமரிடம் பாவனா எடுத்து கூறினார். இதுபோன்ற அர்ப்பணிப்பு மிக்க செவிலியர்களால் அனைவருக்கும் உத்வேகம் கிடைப்பதாக பாராட்டிய பிரதமர் மோடி, பெங்களூருவை சேர்ந்த சுரேகா என்ற செவிலியருடன் கலந்துரையாடினார். தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்திக் கொண்டு மருத்துவர்களை அணுகி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதை தாங்கள் வலியுறுத்தும் விஷயம் என்று செவிலியர் சுரேகா அப்போது தெரிவித்தார். செவிலியர்கள் கூறியதைப் போன்று கொரோனாவை எதிர்த்து போராட நேர்மறை உணர்வு மிகவும் அவசியம் என்பதை நாட்டு மக்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். ஆகையால் ராய்ப்பூரின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேவையாற்றி வரும் சகோதரி பாவனா துருவ் அவர்களை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைத்திருக்கிறோம். அவர் பல கொரோனா நோயாளிகளை கவனித்துக் கொண்டு வருகிறார். அவரோடு பேசலாம், வாருங்கள். வணக்கம் பாவனா அவர்களே. மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களே, வணக்கம். உங்க குடும்பத்துல பல கடமைகள் எல்லாம் இருக்கும்போது ஒரே நேரத்துல பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே எப்படி உங்களால் கொரோனாவால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளையும் பராமரிக்க முடியுங்கிறத நீங்கள் மனதின் குரல் நேயர்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா சிஸ்டர்கள், அதாவது செவிலியர்கள், இவங்க தான் நோயாளியோட நெருக்கமாக இருக்கிறவங்க, நீண்ட நேரம் அவங்களோட கழிக்கிறவங்க. அப்படிங்கிற போது ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறவங்க இல்லையா? கொரோனா நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் அவசர ஊர்தி ஓட்டுநர் பிரேம் வர்மாவுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இந்த ஓட்டுநர் கருத்து தெரிவிக்கையில், நோயாளிகளின் விருப்பப்படி அவர்கள் குறிப்பிடும் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு சேர்ப்பதுடன் தங்களின் பாதுகாப்பு கவசங்களை தொடர்ந்து அணிந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். பிரேம் உள்ளிட்ட நாடு முழுவதும் அவசர ஊர்தி சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்த குருகிராமத்தைச் சேர்ந்த பிரீத்தி சதுர்வேதியுடன் பிரதமர் கலந்துரையாடினார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொண்டதுடன் யோகா, ஆயுர்வேதா போன்றவற்றை பின்பற்றியதாகவும் சதுர்வேதி கூறினார். புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
தொடர்ந்து பேசிய பிரதமர், நாடு மீண்டும் ஒருமுறை ஒன்றிணைந்து கொரோனாவுக்கு எதிராக போரிட்டு வருவதாகவும், அவசர ஊர்தி சேவை போன்ற பல உதவிகளை அவரும் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கிராமங்களிலும் கூட தற்போது புதிய விழிப்புணர்வை காண முடிகிறது என்றார் அவர். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி தங்களது கிராமங்களை பாதுகாத்து வருவதாக சில இளைஞர்கள் தெரிவித்திருப்பதாகவும், தங்கள் பகுதிகளில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். கொரோனா தொற்று நோயிலிருந்து முழுமையாக வெற்றி பெறுவதே நமது தலையாய நோக்கம் என்பதால் அது குறித்தே முழுமையாக பேசியிருப்பதாக பிரதமர் கூறினார். மகாவீரரின் பிறந்த தினமான இன்று மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாம் அனைவரும் தடுப்பூசியும் போட்டுக்கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி, அனைவரும் ஒருங்கிணைந்து கொரோனா என்ற துயரத்திலிருந்து மீள்வோம் என்று குறிப்பிட்டார்.